புதுச்சேரியில் அடர் நிற பஞ்சுமிட்டாய் விற்க தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் பேட்டி அளித்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி புதுவை நகரில் வந்து பஞ்சுமிட்டாய், குறிப்பாக ரோஸ் நிற பஞ்சுமிட்டாய் நாங்கள் பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அதில் வந்து தடை செய்யப்பட்ட புற்றுநோயை உருவாக்கக்கூடிய விஷ நிறமையான ரோடமின் பி இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது தொடர்பாக தொடர் நடவடிக்கையாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த விற்பனையை செய்த வடமாநில வாலிபர்களை வந்து அடையாளம் காண்பதாக காவல் நிலையம் மூலமாக நாங்கள் அணுகியிருக்கோம். அவங்களும் இதுவரைக்கும் ஒரு 20 நபர்களின் அடையாளங்களை கண்டு இருக்காங்க. அவங்ககிட்டது வந்து ஆதார் கார்டு, முகவரி, தொலைபேசி எண் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. மீதமுள்ள ஒரு 10 நபர்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் அவங்களுடைய அடையாளம் காணப்பட்டு அந்த லிஸ்ட்டு முழுமையாக எங்கள் கைக்கு வந்துடும். அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு நாங்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம். ஏன்னா அவங்களுக்கே வந்து இது எவ்வளோ பாதகமான கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படுத்துங்கிற பாதிப்புகளை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கல்வி அறிவும் இல்லை. இதில் ஒரு காரணமாக இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. நேரடியாக அந்த சாயங்களை அவங்க கையாளுறதுனால அவங்களுக்கும் அந்த புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை உண்ணக்கூடிய நபர்களுக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு அது வந்து உட்கொள்ளும்போது விரைவாக அந்த பாதிப்பு தெரியும். பட் இப்போது நிலைக்கு பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாங்கிற ஒரு உறுதிமொழியை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நாங்கள் இந்த அடையாளம் கண்டுக்கணுமோ இந்த விஷயத்து நிறம் இருக்குன்னு உடனடியாக தடுப்பு நடவடிக்கையாகவும் இனி இது போன்ற தவறுகள் நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கும் நாங்கள் மேல்கட்ட நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம். ஏன்னா இனி ஒரு காலங்களில் தொடர்ச்சியாக இந்த பஞ்சுமிட்டாய்களை ஆய்வுக்குட்படுத்தி அதில் வந்து விஷ நிறமிகள் இருக்கான்னு நாங்கள் சோதித்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த 30 வியாபாரிகளும் இனி வரும் காலங்களில் தரமான அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறமிகளை மட்டுமே உபயோகப்படுத்தணும். அதுக்கு வந்து எங்கள்கிட்ட முன் அனுமதி தரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அந்த நிறமிகள் உபயோகப்படுத்தும் போது நாங்கள் அதை வந்து அனுமதி கொடுத்த பிறகு தான் அந்த குறிப்பிட்ட நிறமிகள் அவங்க வந்து உபயோகப்படுத்தணும் தைரியத்துக்கு. ஆகையால் அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய நேரடி கட்டுப்பாடுல வச்சுருக்கோம். அதனால் மக்களுக்கு தரமான பொருள் கிடைக்குங்கிறத நான் உறுதி கூறுகிறேன். இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு FSSAயுடைய உணவு பதிவு சான்றிதழ் வாங்கி ஆகணும். அது இல்லாமல் விற்பனை செய்ய முடியாது. அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த சான்றிதழ் இல்லாமல் அவங்க வந்து விற்பனைக்கு யாராவது வந்தால் போலீஸோ அல்லது எங்கள் துறையோ காணும்போது அவங்கள வந்து பிடித்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆகையால் மக்களும் பொதுமக்களும் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட வந்து பதிவு சான்றிதழ் இருக்காங்க நீங்கள் பாருங்கள். அது மாதிரி சான்றிதழ் இல்லாமல் விற்பனையில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா அது எங்கள் துறைக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம். நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அந்த எந்த புகாரும் இருந்தாலும் 1070 அல்லது 1031 இந்த 2 நம்பர்களுக்கும் எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உடனடியாக எங்கள் கவனத்துக்கு வரும். நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமாக ரொம்ப அக்கறை எடுத்து இந்த மாதிரி விஷப்பொருள் வந்து நம்ம மாநிலத்தில் விற்கக்கூடாதுங்கிறத ரொம்ப உறுதி செய்ய வரணும். அதை தடை செஞ்சுருக்காங்க. அவங்க அறிவுறுத்தலின்படி இப்போ இந்த பொருள் இந்த பஞ்சுமிட்டாய் வந்து இனிமேல் யாரும் இங்கே விற்கக்கூடாது. ரோஸ் கலர் பஞ்சுமிட்டையை கண்டிப்பாக விற்கக்கூடாது. அது வந்து நாங்கள் சான்றிதழ் பெற்று அதை வந்து உரிமம் கொடுத்த பிறகு தான் அந்த வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை தொடரலாம். அது வரைக்கும் இந்த